தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு பள்ளி ஆசிரியர்கள் 3 ஆண்டுகள் பணி முடிந்த பிறகே பணிமாறுதல் கவுன்சிலிங்கில் பங்கேற்க முடியும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை புது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் மே மாதம் பணிமாறுதல் கவுன்சிலிங் நடத்தப்படுவது வழக்கமான ஒன்று. ஓரிடத்தில் 1 ஆண்டு பணி முடிந்தாலே இடமாறுதல் கேட்கலாம் என்ற ஒரு விதி இருந்தது. இதனால் பள்ளிகளில் பாதிப்பு ஏற்பட்டதால் குறைந்தபட்சமாக 3 ஆண்டுகள் ஒரு இடத்தில் பணிபுரிவோர் மட்டுமே இடமாறுதல் கேட்க முடியும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பினை எதிர்த்து ஆசிரியர்கள் வழக்கு தொடர்ந்ததால் நடப்பு கல்வியாண்டுக்கான இடமாறுதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது வழக்கு முடிவுக்கு வந்துவிட்டதால் கவுன்சிலிங் நடத்துவதற்கான புதிய அரசாணையை பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் தற்போது பிறப்பித்துள்ளார். அதில் அளித்துள்ள தகவல், அனைத்து ஆசிரியர்களும் தற்போது பணியாற்றும் பள்ளிகளில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் பணி முடித்திருந்தால் மட்டுமே இந்த ஆண்டு கவுன்சிலிங்கில் பங்கேற்க முடியும். வழக்கு தொடர்ந்த ஆசிரியர்கள் மட்டும் 2017-18 ஆகிய ஆண்டுகளில் கவுன்சிலிங்கில் பங்கேற்காமல் இருந்தால் இந்த ஆண்டு கவுன்சிலிங்கில் பங்கேற்கலாம். இந்த சலுகை இந்த ஆண்டுக்கு மட்டுமே உண்டு. மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் 3 ஆண்டுகள் நிச்சயம் பணிபுரிய வேண்டும் என்ற நிபந்தனை கட்டாயம் என்று தெரிவித்துள்ளனர். அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இந்த ஆண்டு கவுன்சிலிங்கில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.